ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினர் பயன்படுத்தி வந்த பேஜர் வாக்கி டாக்கிகளுக்குள் புகுந்து இஸ்ரேல் நடத்திய ரகசிய தாக்குதல் உலகை அதிர வைத்துள்ளது. செவ்வாய்க்கிழமை ஹிஸ்புல்லா பயன்படுத்திய 5000 பேஜர்கள் அரை மணி நேர இடைவெளியில் வெடித்துச் சிதறின. மறுநாள் ஹிஸ்புல்லா அமைப்பின் நூற்றுக்கணக்கான வாக்கி டாக்கிகள் ஒரே நேரத்தில் வெடித்துச் சிதறின. இந்த தாக்குதல்களில் இதுவரை 32 பேர் மரணம் அடைந்தனர், 3300 பேர் காயமடைந்துள்ளனர், 100 பேர் உயிருக்கு போராடுகின்றனர். இஸ்ரேலுக்கு பயந்துதான் செல்போனிலிருந்து பழைய தொழில்நுட்பமான பேஜர் வாக்கி டாக்கிக்கு ஹிஸ்புல்லா மாறியது. ஆனால் அதற்குள் புகுந்தும் கற்பனையே செய்ய முடியாத தாக்குதலை இஸ்ரேல் நடத்திவிட்டது. எதிரிகள் பயன்படுத்தும் பேஜர் வாக்கி டாக்கிக்குள் வெடிமருந்தை சொருகி அதை சரியான நேரத்தில் வெடிக்க வைக்க வேண்டும் என்றால் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இதை இஸ்ரேல் எப்படி செய்திருக்கும் என்பதில் இன்னும் பெரிய அளவில் மர்மம் நீடிக்கிறது. பேஜரை பொறுத்தவரை அது தைவான் நாட்டின் கோல்ட் அப்பல்லோ கம்பெனி தயாரிப்பு. ஆனால் கோல்ட் அப்பல்லோ நேரடியாக தயாரிக்கவில்லை, அதன் பிராண்ட் பெயரை பயன்படுத்தி அனுமதி பெற்ற ஹங்கேரி நாட்டின் நிறுவனம் ஒன்று தயாரித்தது. தயாரிப்பில் எந்த சதியும் இல்லை என்று அந்த நிறுவனம் கூறிவிட்டது. எனவே சரக்கு டெலிவரி ஆகும் முன்புதான் இஸ்ரேல் தனது ஆட்டத்தை காட்டியிருக்க வேண்டும். சரக்கை இடைமறித்து எல்லா பேஜர் கருவியிலும் வெடிமருந்தை திணித்து வெடிக்க வைப்பதற்கான ஏற்பாட்டை இஸ்ரேல் செய்திருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர். மே மாதம் ஹிஸ்புல்லா வாங்கிய 5000 பேஜரை 4 மாதம் கழித்து வெடிக்க வைத்திருக்கிறது இஸ்ரேல். இதே காலகட்டத்தில் தான் வாக்கி டாக்கிகளையும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வாங்கியிருக்கின்றனர். ஆனால் இதை வெடிக்க வைத்ததன் பின்னணியில் இன்னும் மர்மம் நீடிக்கிறது. காரணம், வெடித்த வாக்கி டாக்கிகளில் மேட் இன் ஜப்பான் என்று எழுதியிருந்தது. மேலும் ஜப்பானின் வானொலி உபகரணங்களை தயாரிக்கும் ஐகாம் நிறுவனத்தின் பெயரும் அதில் இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்துக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஒதுங்கிய ஐகாம் நிறுவனம் இன்னொரு அதிர்ச்சி குண்டையும் போட்டது. அதாவது, ஹிஸ்புல்லா பயன்படுத்திய வாக்கி டாக்கி வகையின் தயாரிப்பை எப்போதோ நாங்கள் நிறுத்திவிட்டோம். சரியாக 2014 அதன் தயாரிப்பு நிறுத்தப்பட்டது. அந்த வாக்கி டாக்கியில் பயன்படுத்தும் பேட்டரி தயாரிப்பையும் 10 ஆண்டுக்கு முன்பே நிறுத்திவிட்டோம் என்று ஐகாம் நிறுவனம் கூறியது. அப்படியென்றால் ஐகாம் நிறுவனத்தின் பெயர் எப்படி ஹிஸ்புல்லா வாக்கி டாக்கியில் வந்தது, மேட் இன் ஜப்பான் என்று எப்படி எழுதப்பட்டது? வாக்கி டாக்கி தயாரிப்பை அதன் கம்பெனி நிறுத்தி 10 ஆண்டு ஆகிவிட்ட நிலையில் ஹிஸ்புல்லாவுக்கு அந்த வாக்கி டாக்கியை சப்ளை செய்தது யார் என திடுக்கிடும் கேள்விகள் எழுகின்றன. பேஜர் அட்டாக்கில் கூட இஸ்ரேலின் ஆட்டத்தை யூகிக்க முடிகிறது. ஆனால் வாக்கி டாக்கி அட்டாக் விஷயத்தில் இஸ்ரேல் என்ன செய்தது என்பதை இப்போது வரை கற்பனை செய்ய முடியவில்லை. இஸ்ரேல் நடத்திய அட்டாக் பற்றி ஹமாஸ் வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். விரைவில் அது பற்றி ரிப்போர்ட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ரிப்போர்ட் வந்தால்தான் இஸ்ரேல் நடத்திய நூதன தாக்குதலின் முழு பின்னணி வெளிச்சத்துக்கு வரும்.